بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான நல்லடியார்களே, இன்றைய பாடத்தில் நாம் நூன் குத்தினுடைய பாடத்தில் நிறுத்தியும் சேர்த்தும் ஓதும் பயிற்சியை பார்க்க போகின்றோம். கவனிங்க, இந்த மாதிரி தான் குரானில் இருக்கும். குரான் பக்கம் 59 சூரா ஆயத்து எல்லாம் போட்டிருக்கிறோம். கவனிங்க, ஹபீரா நிறுத்தி ஓதும்போது ஹபீரா என்று நீட்டி நிறுத்த வேண்டும். அப்பொழுது இந்த நூனை ஓதக்கூடாது. அப்போ அலிஃப் மட்டும் இருக்கும். அப்போ எப்படி ஓதணும்? அல்லதி ஹபீரா அல்லதி என்று நிறுத்தி ஓதும்போது ஓத வேண்டும். சேர்த்து ஓதும்போது நூனை ஓத வேண்டும். ஆனால் நூனுக்கு முன்னால் இந்த இருக்கிற அந்த அலிஃபை ஓதக்கூடாது. எப்படி ஓதணும்? ஹபீரன் இல்லதி. சேர்த்து ஓதும்போது ஹபீர நில்லதி. இந்த அலீஃபை ஓதாமல் நூனை மட்டும் ஓத வேண்டும். இங்கே கவனிங்க, லூமசா நிறுத்தியாச்சு. அடுத்து நூனை ஓதக்கூடாது. நிறுத்தி ஓதும்போது அப்போ அலீஃப் மட்டும் இருக்கும். அலீஃபுக்கு ஜபர் கொடுக்கணும். ஏன்னா அலீஃப் கிட்ட லாம் வந்துருக்குது. அப்போ அல்லதி லூமசா அல்லதி. சேர்த்து ஓதும்போது நூனை ஓத வேண்டும். லூமசதி நில்லதி லுமசதி நில்லதி என்று சேர்த்து ஓத வேண்டும். அடுத்த கவனிங்க, அல்லா நீட்டு நிறுத்தியாச்சு. இப்போ ஆரம்பிக்கும் போது நூனை ஓதாமல் அலிப்பு ஜபர் கொடுத்து அல்லதீன அல்லா அல்லதீன சேர்த்து ஓதும்போது இந்த நூனை ஓத வேண்டும். ஆனால் நூனுக்கு முந்தி அலிஃப் வந்தால் இந்த அலிஃபை ஓத கூடாது. எப்படி ஓதணும்? ஆறுல நில்லதீன. இந்த லாவை நீட்டாமல் ஆறுல நில்லதீன என்று சேர்த்து ஓத வேண்டும். அதே மாதிரி இங்க முரீபு ஆரம்பி வந்து இந்த நூனை ஓதாமல் அலிஃப் ஜபர் கொடுத்து அல்லதி. திரும்ப ஓதுகிறேன், முரீபு அல்லதி. சேர்த்து ஓதும்போது முரீபி நில்லதி முரீபி நில்லதி என்று சேர்த்து ஓத வேண்டும். தொடர்ந்து கவனிங்க, இல்லா அனுஃபூரா நிறுத்தியாச்சு. ஆரம்பிக்கும் போது நூனை ஓதக்கூடாது. இஸ்திக்கு பாரா இல்லா அனுஃபூரா இஸ்திக்கு பாரா. ஏன் நம்ம அலிஃப்க்கு ஜேர் கொடுத்து இஸ்ன்னு ஓதுனாண்டாக்கா அலிஃப் அடுத்த லாம் வரவில்லை. அடுத்த பார்த்தா ஜேர் இருக்குது. ஜேர் போட்டால் அலிஃப் ஜேர் போட்டு இஸ்திக்கு பாரா என்று ஓத வேண்டும். எப்படி ஓதணும்? இல்லா அனுஃபூரா இஸ்திக்கு பாரா. சேர்த்து ஓதும்போது நூனை ஓத வேண்டும். நூனுக்கு முன்னால் இருக்கிற இந்த அலிஃபை ஓதக்கூடாது. எப்படி ஓதணும்? இல்லா அனுஃபூர நிஸ்திக்கு பாரா. ராவை நீட்டாமல் இல்லா அனுஃபூர நிஸ்திக்கு பாரா என்று ஓத வேண்டும். அடுத்தது ஷீபா நிறுத்தியாச்சு. அஸ்ஸமாஓ ஏன் அலிஃப் ஜபர் போட்டோம்? அலிஃப் கருத்த லாம் வந்திருக்கிறது. அப்போ எப்படி ஓதணும்? ஷீபா அஸ்ஸமாஓ. சேர்த்து ஓதும்போது நூனை ஓத வேண்டும். இந்த அலிஃபை ஓதக்கூடாது. அப்போ எப்படி ஓதணும்? ஷீபனிஸ்ஸமாஓ ஷீபனிஸ்ஸமாஓ என்று பாவை நீட்டாமல் ஓத வேண்டும்.